அன்னைக்கு சரியா January 13, 2010 அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜியா ஸ்டேட்ல கான்யர்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல எப்போதும் போல அல் இர்வின் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ரோந்து பணியில ஈடுபட்டுகிட்டும் இருந்திருக்காரு. அப்படி கார்ல ரோந்து பணியில வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல ஈவினிங் 5 மணிவாகல அவருடைய கார் முன்னாடி 16 வயது நேர்ந்த ஒரு பெண்மணி அழுதபடி அந்த காரை நிப்பாட்டி அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட, நான் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தப்போ என்னுடைய அம்மாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, வீடு முழுக்க ரத்தமா கிடக்கு, உடனடியா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கெஞ்சு கேட்டிருந்திருக்கா. உடனடியா அந்த போலீஸ் அதிகாரி அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடு முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுடைய ஹால்ல இருந்து கொல்லப்புற வரைக்கும் இழுத்துட்டு போன மாதிரியான ரத்த கரைகள் எல்லாமே பதிஞ்சு இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு பாத்ரூமுக்கும் போயிருந்திருக்கு. அங்க உள்ள பாத்டப்ல இந்த சிறுமியோடைய அம்மா கொடூரமான முறையில கத்தி குத்து காயத்தோட இறந்து கிடக்கிறத பார்த்திருந்திருக்காரு. மேலும் அந்த பெண்மணியோடைய உடம்புல 80 முறைக்கு மேல கத்தி குத்து காயம் இருக்கிறதையும் கவனிச்சிருந்திருக்காரு. இதை பார்த்ததுமே அதிர்ந்து போன அந்த போலீஸ் அதிகாரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளுக்கு தகவலையும் கொடுத்திருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலே லோக்கல் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த வீட்டை சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுடைய ஜன்னல் கதவு மெயின் டோர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படாமலே இருந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள இறந்து போன பெண்மணிக்கு யாரோ தெரிஞ்ச நபர் தான் வந்திருக்கணும் அப்படின்னும், அவர்கள யாரோ ஒரு நபர் தான் இவங்களை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணி இறந்து கிடக்கிற பாத்ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாத்ரூம்ல எந்த ஒரு துணியுமே ரேக்ல இல்லாமலே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை சோதனை பண்ணதுல ஒரு ஷூ பாக்ஸ் ஒன்னு கிடைச்சிருந்திருக்கு. அந்த ஷூ பாக்ஸை திறந்து பார்க்கும்போது ஒரு பிரவுன் கலர் ஷூ ஒன்னு இருந்திருக்கு. அது மேல ரத்த கரைகளும் படிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் அந்த ஷூக்குள்ள பார்க்கும்போது டிஷ்யூ பேப்பர்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள கொத்து கொத்தா முடிகள்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிருந்திருக்கு. பொதுவாக பெண்கள் இருக்கிற வீட்டில் முடி இருக்கிறது சகஜம்தான், எதனால இந்த ஷூக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படவும் செஞ்சிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக பாத்ரூமில் இறந்து கிடக்கிற பெண்மணியுடைய சடலத்தை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மருத்துவர்கள் அந்த பெண்மணியுடைய சடலத்தை சோதனை பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய முகத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்மணி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் இறந்து கிடந்த பெண்மணிக்கு என்ன தான் நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளே அன்னைக்கு யார் தான் வந்தது, போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர், அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. இன்டோஃப்ரெஞ்ச் 100% நேச்சுரலான பின்கோர் லேட்டக்ஸ் மேட்ரஸை ரொம்பவும் பெஸ்ட்டான விலையில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ், பேக் பெயின் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது, ஆல்ரெடி இருந்தாலும் கூட ரிலாக்ஸ் ஆகும். டன்லூப் ப்ராசஸில் இந்த மேட்ரஸ்லாம் பண்ணுறாங்க. 10 வருஷம் கேரண்டி, 20 வருஷம் அசூரன்ஸும் கொடுக்குறாங்க. அது கூடவே இன்பில்டு வாட்டர் ப்ரூஃப் வித் கவரோடையும் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரின்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மேட்ரஸை பர்ச்சேஸும் பண்ணுங்கள். முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன பெண்மணியோடைய பெயர் நிக்கி ஹேட் அப்படின்னு தெரிய வர ஆரம்பிக்குது. நிக்கி 1977 ஜெயிலில் தான் பிறந்திருக்காங்க. அதற்கு காரணம் இவங்க அம்மா சரியான ட்ரக் அடிட், அது கூடவே ட்ரக் டீலிங் பண்ணதுனால ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நிக்கியும் பிறந்திருந்திருக்காங்க. நிக்கியோடைய அம்மா அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறதுனாலையும், நிக்கியை சரியாக வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனாலையும், நிக்கி அவங்களுடைய பாட்டியான டெல்லா கூட தான் வளரவும் செய்கிறாங்க. அந்த பாட்டியும் அவளுடைய அம்மா மாதிரி நிக்கி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸாக இருந்தாலும் கூட நிக்கியும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையும் ஆகியிருந்திருக்கா. நிக்கிக்கு 16 வயது இருக்கும்போது தன்னுடைய பாட்டி மற்றும் அம்மா கூட சண்டை போட்டுட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில் ஓடி போகவும் செய்கிறா. அதன் பிறகு கர்ப்பமும் அடைஞ்சிருந்திருக்காங்க. 17 வயது இருக்கும்போதே, அதாவது இந்த பெண் மைனர் ஆகிறதுக்கு முன்னாடியே, இரட்டை குழந்தைகளான டாஸ்மியா மற்றும் ஜாஸ்மியா அப்படிங்கிற இந்த பெண்களை பெற்றும் எடுத்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்கள் பிறந்த உடனே தன்னுடைய பாட்டியோடைய வீட்டில் கொடுத்து வளர்க்கவும் சொல்லியிருந்திருக்காங்க. இதற்கு நடுவில் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பிரிஞ்சு போகவும் செய்கிறாரு. தொடர்ந்து தனியாக தான் இந்த பெண்மணி வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க. அப்பப்போ தன்னுடைய பிள்ளைகளை வந்து பாட்டி வீட்டில் பார்க்கறது மட்டும்தான் வழக்கமாகவும் இருந்திருக்கு. சரியா 2007 போல, அதாவது இந்த பெண்மணி இறந்து போகிற 3 வருடத்திற்கு முன்னாடி, ராபர்ட் அப்படிங்கிற 53 வயது நேர்ந்த ட்ரக் டிரைவர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் வாழவும் செஞ்சுருந்துருக்காங்க. இந்த ட்ரக் டிரைவர் அடிக்கடி வெளியூர் போகிறதுனால திரும்பி வரத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். இந்த கேப்பில் பாரில் அதே பகுதியை சேர்ந்த ஜோ அப்படிங்கிற ஒரு பையனை இந்த நிக்கி மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ்வை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு ராபர்ட் மற்றும் ஜோ மேலே சந்தேகம் எழுந்து ராபர்ட்டை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் அந்த சமயத்தில் கனடாவில் ட்ரக் டிரைவிங்க்கு வந்திருந்ததுனால ராபர்ட்டுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது.
அதே சமயம் இந்த இரட்டை பெண்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது அம்மா இறக்க போற முத நாள் ஜோ அப்படிங்கிற தன்னுடைய இரண்டாவது பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதனால போலீஸ் அதிகாரிகள் ஜோ கிட்ட விசாரணை பண்ணும்போது, நான் கடைசியா நிக்கி கிட்ட பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் நிக்கி கூட சண்டை போடல, நிக்கி தான் என் கூட சண்டை போட்டா, அதற்கான காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்கான். அது ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால போலீஸ் அதிகாரிகள் ஜோக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத கருதவும் செய்கிறாங்க. அடுத்ததான் நிக்கிக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் அவங்களுடைய பாட்டி. அந்த பாட்டியை விசாரணை பண்ணும்போது சம்பவம் நடந்தப்போ அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் சரியாக இருந்ததுனால அவங்க பாட்டியும் இல்லை அப்படிங்கிறதும் உறுதியாகுது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த இரட்டை பெண்கள் மேலே தான் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த பெண்களை பற்றி விசாரணை பண்ணும்போது சில ஷாக்கிங்கான நியூஸ்லாம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடச்சிருந்துருக்கு. சரியாக 2007 போல், அதாவது இந்த பெண்களுக்கு 13 வயது இருக்கும்போது பாட்டியுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே மொத்தமாக தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் ட்ரக் டிரைவரான ராபர்ட் கூட நிக்கி ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. அவர் வெளியூர் போற சமயத்துல ஜோ அப்படிங்கறவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பெண்கள் பார்த்ததும் தன்னுடைய அம்மா மேல ரொம்பவே வெறுப்பள்ளி கொட்டவும் செய்றாங்க. அதே சமயம் தன்னுடைய பாட்டியோட வீட்டுல ரொம்பவே சுதந்திரமா தான் இவங்க வளர்ந்துகிட்டும் இருந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுல அது எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கு. யாருக்கிட்டையும் போன் பேசக்கூடாது, கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் அவங்க அம்மா போட்டதுனால அது எதுவுமே இந்த பெண்களுக்கு பிடிக்காம அவங்க அம்மா மேல வெறுப்பும் அடைஞ்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஜாஸ்மியா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட நைட்டு முழுக்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே நிக்கி அவங்களுடைய ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு, உனக்கு 14 வயசு தான் ஆகுது, நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் இவர்களுக்குள்ள எழவும் செஞ்சிருந்திருக்கு. அடுத்ததாக ஒரு நாள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. நிக்கி அந்த சமயத்தில் தடுக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. ஆனாலும் ஜாஸ்மியா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அன்றைக்கி நைட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் நிக்கி 911 கால் பண்ணி தன்னுடைய மகள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் நிக்கியோடைய வீட்டுக்கும் வந்திருந்திருக்காங்க. ஜாஸ்மியாவை வர வச்சு இரண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு ஒரு லேடி போலீஸ் அங்கிருந்து வீட்டை விட்டு கிளம்பவும் செஞ்சிருந்திருக்காங்க. இவங்க வெளியில வந்து கார் ஏறத்துக்குள்ளேயே அலறி அடித்தபடி நிக்கி அந்த வீட்டில இருந்து வெளியிலையும் ஓடி வந்திருக்கா. இதை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி கிட்ட கேட்கும்போது, என்னுடைய இரட்டை மகள்கள் என்னை அடிக்கிறாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நிக்கி சொல்லியிருந்திருக்காங்க. உடனே அந்த இரட்டை பெண்கள், அம்மா தான் என்னை அடிச்சாங்க, நான் அவங்கள அடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் அதிகாரிகள் நிக்கியோடைய கழுத்து பகுதி முகத்தை பார்க்கும்போது கீறல்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த இரட்டை பெண்கள் தான் இவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியானதுனால சிறார் நீதிமன்றத்தில் கவுன்சிலிங்கும் கொடுக்கப்படுது. நீதிமன்றத்தில் ரெண்டு பேருக்கிட்டையும் விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இனிமே இந்த இரட்டை பெண்கள் அவங்களுடைய பாட்டியோடைய வீட்டில் தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்கள் எல்லாருமே பாட்டியோடைய வீட்டில் தான் வளர்ந்துகிட்டும் இருக்காங்க. நீதிமன்றத்தில் சரியாக ஜனவரி 5, 2010 வரைக்கும் தான் பாட்டி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டதுனால ஜனவரி 6, அதாவது நிக்கி இறந்து போகிற 7 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த இரட்டை பெண்கள் நிக்கியோடைய வீட்டுக்கே வந்திருந்திருக்காங்க. இவர்கள் வீட்டுக்கு வந்த 7வது நாளே நிக்கி இறந்து போனதுனால போலீஸ் அதிகாரிகளுக்கு முழுக்க முழுக்க சந்தேகம் இந்த இரட்டை பெண்கள் மேலே தான் இருந்திருக்கு. அதனால நிக்கி இறந்து போன மறுநாள் ஜனவரி 14, 2010 போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு ரூம் வச்சிருப்பாங்களே, அந்த ரூம்ல உட்கார வச்சு ரெண்டு பேரையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணை பண்ணுறது எல்லாத்தையுமே சிசிடிவி மூலியமா ரெக்கார்டும் பண்ணிக்கொள்ளவும் செய்கிறாங்க. அப்போ டாஸ்மியா மற்றும் ஜாஸ்மியா கிட்ட இன்வெஸ்டிகேட்டர், நீங்க கடைசியா வீட்டை விட்டு எப்ப போனீங்க, எப்ப உங்களுடைய அம்மாவை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு அந்த பெண்கள், அன்றைய நாள் அங்க ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும், 7:30 வகையில வீட்டை விட்டு கிளம்பி போனோம் அப்படின்னும், நடந்தே தான் ஸ்கூல் வரைக்கும் போனோம் அப்படின்னும், மதியம் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய அம்மா இறந்து கிடந்தாங்க அப்படின்னு அழுதபடி அந்த விசாரணையில சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அந்த ஸ்கூல் அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த ரூம்லேயே ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு சிசிடிவி மூலியமாக ரெண்டு பேரையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ரெண்டு பேரும் அளவும் செஞ்சுருந்துருக்காங்க. அம்மாவை மிஸ் பண்ணுறோம், அம்மாவை நம்மக்கிட்டே இருந்து பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுதபடி ஹக் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் சமாதானம் பண்ணிக்கொள்ளவும் செய்கிறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஜாஸ்மியா திடீர்னு தன்னுடைய கையை பயங்கரமாக கடிக்கவும் செஞ்சுருந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் பார்த்தது மிகப்பெரிய ஷாக்கிங் ஆயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பெண்கள் இந்த ரூம்குள்ள வந்ததுல இருந்து கை க்ளோஸ கழட்டவே இல்லையா அப்படிங்கறத நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ரூமுக்கு போயிட்டு எதனால உங்களுடைய கையை கடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மியா கிட்ட விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி கேட்கும்போது ஜாஸ்மியா என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு என்னுடைய மைண்ட் அப்செட்டா இருந்தா கையை கடிச்சுப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேரும் உங்களுடைய க்ளவுஸ கழட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கையில சில ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வாயால கடிச்ச மாதிரியான பல் தடயங்கள் எல்லாமே அவங்களுடைய கையில காணப்பட்டிருந்திருக்கு.
போலீஸ் அதிகாரிகள் ஸ்கிராச்சஸ் கடித்த பழுத்தடைய முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் இனிமேல் உங்களுடைய பாட்டியோடைய வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரட்டை பெண்களை அனுப்பிடவும் செஞ்சுருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய பாட்டியோடைய வீட்டில் இருந்தபடி இந்த ரெண்டு பெண்களும் ஸ்கூலுக்கும் போயிருந்திருக்காங்க, நல்லாவும் படிச்சிருந்திருக்காங்க, ஸ்கூலையும் ஒரு வழியாக நல்லபடியாக முடிக்கவும் செஞ்சுருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் போலீஸ் அதிகாரிகள் நிக்கி இறந்து போன 4 மாதத்திற்கு பிறகு சரியா May 20, 2010 போல இந்த இரட்டை பெண்களை கைதும் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க இந்த இரட்டை பெண்களை கைது பண்ணுவதற்கான 4 காரணங்கள் என்னென்னா, 1, போலீஸ் அதிகாரிகள் டிஷ்யூ பேப்பர்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ இந்த பெண்கள் கூட மேட்ச் ஆயிருந்திருக்கு. 2, நிக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டஃபான ஃபைட் கொடுத்திருந்திருக்காங்க, அதனால அவங்களுடைய பல்லுல ஒரு முடி ஒன்று மாட்டி இருந்திருக்கு. அந்த முடியோடைய டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இரட்டை பெண்களுடைய டிஎன்ஏ கூட மேட்சும் ஆயிருந்திருக்கு. 3, நிக்கி இறந்து கிடந்த பாத்ரூமில் எந்த ஒரு டவலுமே இல்லாமல் இருந்திருக்கு, அதனால போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணதில் ஒரே ஒரு டவல் மட்டும் ஒரு கபோர்டு பாக்ஸில் கிடச்சிருந்திருக்கு. அந்த டவல் ரத்தக்கரையோட இருந்திருக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் சோதனை பண்ணி பார்க்கும்போது நிக்கியோடைய ரத்தமும் இருந்திருக்கு, இந்த பெண்களுடைய ரத்தமும் இருந்திருக்கு. 4வதாக இருந்த காரணம் என்னென்னா, ஷூவில் இருந்த பிளட் அதுவும் இந்த பெண்கள் கூட மேட்ச் ஆகியிருந்திருக்கு. என்னதான் டிஎன்ஏ இந்த பெண்கள் கூட மேட்ச் ஆனாலும் இந்த இரண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால, அதாவது ஒரே கருமுட்டையில் பிறந்த பெண்கள் அப்படிங்கிறதுனால இவங்க இரண்டு பேருடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கோர்ட்டில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுல போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலே இருக்கும். நீதிமன்றம் ஒருபோதும் நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால இந்த சிக்கல்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டு சில தடயங்களை சேகரிக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த வீட்டை சோதனை பண்ணும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளீனாக இருந்திருக்கு. அதாவது ஒரு நார்மலான ஒரு கிரைம் நடந்த மாதிரி தெரியல, அந்த கிரைமை வேறொரு நபர் செஞ்ச மாதிரி செட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த பெண்கள் இரண்டு பேரும் தங்களுடைய வீட்டில் இருந்து 7:30 வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் ஸ்கூலுடைய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது 10:30 காட்டிருந்திருக்கு. அப்படியே வீட்டுக்கு ஸ்கூலில் இருந்து நடந்து போனாலும் 3 மணி நேரம் ஆகிற அளவுக்கு ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இல்லாமலும் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஸ்கூல் வரைக்கும் இருக்கிற ரோடுகளில் உள்ள சிசிடிவியை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேஸ் ஸ்டேஷனில் 10 மணி வாக்கில் இவங்க நடந்து போகிறதும் ஒரு காரில் லிஃப்ட் கட்டு போகிறதும் பதிவாக இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு தடயம் என்னென்னா, ஜாஸ்மியாவுடைய கையில் இருந்த பல் தடயமும் நிக்கியோடைய பல் வரிசையோடைய அளவும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதாவது நிக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னல, அந்த சமயத்தில் நிக்கி ஜாஸ்மியாவை கடிச்சிருக்கலாம் அப்படின்னும் அந்த பைட்டிங் மார்க்ஸோடைய அளவும் நிக்கியோடைய பல் வரிசையோடைய அளவும் ஒன்றா இருக்கிறதும் உறுதியாக இருந்திருக்கு. தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு 3 வருடங்கள் கிட்ட நடக்கவும் செய்து போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக நிரூபிக்கவும் செய்கிறாங்க. அதே சமயம் சர்க்குண்டன்சல் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச டிஎன்ஏ ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிபதியும் இந்த வழக்கை விசாரணை பண்ணதுக்கு பிறகு இந்த இரட்டை பெண்கள் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவர்கள் இரண்டு பேருக்கும் சரியாக பிப்ரவரி 2014 போல 30 வருடம் சிறை தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் அறிவிச்சிருந்திருக்காங்க. அதாவது 2040 போல இவர்களுக்கு 47 வயது இருக்கிற சமயத்தில் தான் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு இந்த இரட்டை பெண்களும் ஜெயிலில் இருந்தபடி தங்களுடைய படிப்பை கண்டினியூவும் பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே மாறி ரொம்பவே அன்பான ஒரு பெண்மணியாக மாறவும் செஞ்சுருந்திருக்காங்க. அடிக்கடி உங்களுடைய பாட்டி மட்டும் ஜெயிலில் போயிட்டு பார்த்துட்டு வரதை வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவர்கள் இரண்டு பேருமே தண்டனை கொடுத்த சில நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு எங்களுடைய அம்மாவை நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த 4 அன்னைக்கு எங்களுக்கும் எங்களுடைய அம்மாவுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் எங்களில் ஒரு ஆள் எங்கள் அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னும், இன்னொரு ஆள் கிச்சனில் இருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு வந்து கண்ணாபின்னான்னு குத்தியே எங்களுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டோம். அதன் பிறகு யாருக்கும் எங்கள் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹாலில் இருந்து பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூமில் கொண்டே போட்டுட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில் இருந்த ஒன் ஆஃப் த சைக்கார்டிஸ்டான டேனியல் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவின் 2010 கணக்கின்படி 2% கிட்ட சொந்த பிள்ளைகளை தங்களுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணுறாங்க அப்படின்னும், அந்த 2%ல் 15% மட்டும்தான் பெண்கள் தங்களுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. மேற்கொண்டு அந்த பெண்களுடைய கொலைமுறைகள்லாம் எடுத்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 50-80 கத்தியால் குத்தியே தங்களுடைய பெற்றோர்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஆண்களை விட பெண்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சு தங்களுடைய அப்பா அம்மாவை குத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய பெற்றோர்களை தான் நான் சொல்லுவேன். அதற்கு காரணம் என்னென்னா, பசங்க இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளும் இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களுக்கு கோவம் வரும்போது நம்முடைய அம்மா அப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மூளையில் ஏற்கனவே ரிசீவ் ஆகிருக்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளும் ஃபாலோ பண்ணுவாங்க.
இதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பசங்க முன்னாடி சண்டை போடுறதையும் கோவப்படுறதையும் தவிர்க்க செய்யலாம். இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் போலீஸ் அதிகாரிகளுடைய இன்வெஸ்டிகேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.